ஹாய் गाइस வெல்கம் டு திருஷா மேத்தமேடிக்ஸ். நம்ம பார்க்க போறது 10th சமச்சீர் मैथ्स டாப் டர் 8 ஸ்டாட்டஸ்டிக் அண்ட் ப்ராபபிலிட்டில எக்சர்சைஸ் 8.1 ஓட 15th சம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாம் தி மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் செவன் அப்சர்வேஷன் ஆர் 8 அண்ட் 16 ரெஸ்பெக்டிவ்லி. நமக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா செவன் அப்சர்வேஷன் சொல்லி கொடுத்திருக்காங்களா? அப்ப n நமக்கு 7. அண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ் பாத்தி. வேரியன்ஸ் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க 8 அண்ட் 16. அப்ப மீன் வந்து எக்ஸ் bar இஸ் equal so 8, and variance 16 nam to நம்மளுக்கு எயிட் அண்ட் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் இதோட ஸ்கொயர் அப்போ நம்மளுக்கு இது வந்து சிக்ஸ்டீன் அண்ட் இஃப் ஃபைவ் ஆஃப் தீஸ் ஆர் டூ ஃபோர் டென் டுவெல் அண்ட் ஃபோர்டீன் தென் ஃபைண்ட் த ரிமைனிங் டூ மொத்தம் செவன் அப்சர்வேஷனில் நம்மளுக்கு ஃபைவ் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் இருக்க டூ அப்சர்வேஷன் நம்மளுக்கு தெரியாது இப்போ இதை நம்ம வந்து எக்ஸ் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா எக்ஸ் ஒன் டூ ஃபோர் டென் டுவெல் அண்ட் ஃபோர்ட்டீன் பேலன்ஸ் இருக்க ரெண்டு அப்சர்வேஷன் நம்மளுக்கு தெரியாது அதை நம்ம வந்து ஏ அண்ட் பின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம் அதாவது சிக்ஸ்த் அண்ட் செவன்த் நம்மளுக்கு பேலன்ஸ் ரெண்டு தெரியாதுல நம்மளுக்கு ஃபைவ் தான் தெரியும் அதை வந்து நம்ம வந்து and B பின்னு எடுத்துக்கலாம் நம்ம ரிமைனிங் அப்சர்வேஷன் தான் இந்த ஏஎன் பீது இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மீன் இஸ் ஈக்வல் டு சமேஷன் எக்ஸ்ஐ பை என் மீன் ஃபார்முலாக சமேஷன் எக்ஸ்ஐ எக்ஸ்ஐ பைஎன் இருக்கா மீனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எயிட் எயிட் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஐங்கிறது நம்மளுக்கு என்னது இது எல்லாமே நம்ம ஆட்

நம்மளுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ்ன்னு கிடைக்கும் ஃபிஃப்டி சிக்ஸ் இஸ் ஈக்வல் டூ இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னு இருக்கும் இந்த ஃபார்ட்டி டூ ஈக்குவல் டூக்கு இன்சைட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சப்ராக்ட் ஆகும் அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி டூ அப்போ இதுவரை நம்ம சப்ராக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபோர்டீன் அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்வல் டூ ஃபோர்டின்னு இருக்குது இதை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீன் யூஸ் பண்ணி இதை நம்ம எழுதியாச்சா அப்புறம் நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஸ்கொயர் தானே அப்போ நம்மளுக்கு சமேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ்ஐ பை என் ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்கும் இதுக்கு நம்மளுக்கு ரூட் வராது வேரியன்ஸ்னு சொல்லும் போது நம்மளுக்கு ரூட் வராது இதுக்கு அப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேரியன்ஸ் வந்து சிக்ஸ்டீன் இஸ் ஈக்வல் டு சமேஷன் எக்ஸ் ஐ ஸ்கொயர் பை என்னு கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு சமேஷன் எக்ஸ் ஐ ஸ்கொயர் பை என் எக்ஸ் ஐஸ் ஸ்கொயர்னு சொல்லும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதுறது தான் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் டென் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதுதான் நம்மளுக்கு சமேஷன் எக்ஸ் ஐ ஸ்கொயர்னு நம்மளுக்கு வரும் அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்கொயர் பண்ணணுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதாவது எப்படின்னா நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா சமேஷன் எக்ஸைன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம் இது நம்ம ஃபுல்லாக எடுத்தோமா இதவே நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதணோனா இது அந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா இது தான் நம்மளுக்கு இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும்னா நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது பண்ணும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிது இப்போ நம்ம இதெல்லாமே எல்லாமே ஸ்கொயர் பண்ணி எழுதும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ஐ ஸ்கொயர் தானே அப்போ டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் டென் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குமா ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ இதெல்லாமே ஸ்கொயர் பண்ணி பண்ணியிருந்தணுன்னா இது ஃபோர் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அண்ட் ஒன் நைன்டி சிக்ஸ் இது வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும் அண்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபோர் சிக்ஸ்டி கிடைக்கும் ஃபோர் சிக்ஸ்டி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குமா இப்போ இதுதான் நம்மளுக்கு இருக்குது இந்த வேல்யூவை நம்ம அங்கே எழுதிக்கலாம் அதாவது சமேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர்ன்ற இருக்க இடத்துல நம்ம இது எழுதிக்கலாம் இதோட வேல்யூவை நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த வேல்யூ வருமா ஃபோர் சிக்ஸ்டி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை என்னங்கிறது நம்மளுக்கு செவன் அண்ட் மைனஸ் சமேஷன் எக்ஸ்ஐ பை எண்ணுருக்கா இந்த சமேஷன் எக்ஸ்ஐ பை எண்ணுங்கிறது நம்மளுக்கு என்னது இது வந்து நம்மளுக்கு மீன் அப்போ மீனோட வேல்யூ நம்மளுக்கு எயிட்டா அப்போ இதுக்கு பதிலாக நம்ம எயிட்னு எழுதிக்கலாம் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு மீனுன்னு வரும் எக்ஸ்பார்னு அப்போ எக்ஸ்பாரோட வேல்யூ நம்மளுக்கு எயிட் அப்போ எயிட் ஸ்கொயர்னு நம்மளுக்கு வருமா எயிட் ஸ்கொயருங்கிறது நம்மளுக்கு சிக்ஸ்டி ஃபோர் அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டீன் ஃபோர் சிக்ஸ்டி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை செவன் மைனஸ் சிக்ஸ்டி இந்த மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் to இந்த சைடு வந்துடன் நம்மளுக்கு ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர்னு வருமா அப்போ நம்மளுக்கு 16 ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் equal to 460 ஃபோர் சிக்ஸ்டி ப்ளஸ் ஏ b ப்ளஸ் பி by டிவைடட் பை செவன் நம்ம ஆட் பண்ணணுன்னா நம்மளுக்கு எயிட்டின்னு கிடைக்கும் எயிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் சிக்ஸ்டி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை செவன் இந்த செவன் நம்மளுக்கு ஈக்குவல் டுக்கு இந்த சைடு போச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா நம்மளுக்கு டிவை அதாவது மல்டிப்புளில் வந்துடுமா நம்மளுக்கு டிவைடில் இருக்குது ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா நம்மளுக்கு மல்டிப்புளாக வரும் அப்போ எயிட்டி இன்ட்டு செவன் சொல்லும் போது நம்மளுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி இஸ் ஈக்வல் டு நம்மளுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபோர் சிக்ஸ்டி ஈக்குவல் டு கிணசைட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மைனஸில் வந்துடும் ப்ளஸில் இருக்குது ஈக்குவல் டு கிணசைட் வரும்போது மைனஸில் வரும் அப்போ ஃபைவ் சிக்ஸ்டி மைனஸ் ஃபோர் சிக்ஸ்டி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஹண்ட்ரட் அப்போ இதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹண்ட்ரட் இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ first ஈக்வேஷன் நம்ம எழுதியிருந்தோம்ல ஏ ப்ளஸ் b is equal டு 14 இதை வந்து a ப்ளஸ் b is equal to நம்ம ஃபோர்டின்னு எழுதிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு இப்போ இது பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் மைனஸ் ஏன்னு எழுதலாமா இந்த ஏ ஈக்குவல் டுக்கின்ற செட் பர்சன் தான் மைனஸில் வந்தோம் அப்போ பியோட வேல்யூக்கு பதில் நம்ம ஃபோர்டீன் மைனஸ் ஏன்னு எதில்லாமா இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணிக்கலாம் அப்போ இது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி இருக்க இடத்துல ஃபோர்டீன் a +B தி ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் தானே அப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும் இஸ் ஈக்வல் நம்மளுக்கு ஹண்ட்ரடுன்னு வரும் அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ மைனஸ் பி இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லவா ஏ ஸ்கொயர் அப்போ நம்மளுக்கு வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் ஃபோர்டின் ஸ்கொயர் வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் மைனஸ் டூ ஏபி அப்போ டுவெண்ட்டி எயிட் இன்டூ ஏ அண்ட் பி ஸ்கொயர்னு சொல்லும் போது ஏ ஸ்கொயர் வரும் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் நம்மளுக்கு ஹண்ட்ரட் இப்போ இந்த ஏ ஸ்கொயர் ரெண்டியும் ஆட் பண்ணணும் நம்மளுக்கு டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் ஏ ப்ளஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரட் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா நம்மளுக்கு மைனஸில் வந்துடும் அப்போ டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் ஏ ப்ளஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் மைனஸ் ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும் அண்ட் இது வண்டி நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைன்டி சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நம்மளுக்கு ஈக்வல் டு ஜீரோன்னு இது நம்ம டிவைடட் பை டூ பண்ணிக்கலாமா டுவெண்ட்டி எயிட் டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் ஏ ப்ளஸ் நைன்டி சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது நம்ம டிவைடட் பை டூ பண்ணிக்கலாம் இதை நம்ம டிவைடட் பை டூ பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வரும் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்னு வரும் 14a ஏ ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் இஸ் வரும் இப்போ இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணலாமா 48 எயிட் அப்போ நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம் அப்போ ஃபார்ட்டி எயிட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும்னா நம்மளுக்கு மைனஸ் ஃபோர்ட்டின் கிடைக்கணும் அப்போ நம்மளுக்கு எயிட் சிக்ஸாக நம்மளுக்கு ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ் எயிட்ஸாக நம்மளுக்கு ஃபார்ட்டி எயிட்டா அண்ட் மைனஸ் ஃபோர்ட்டீன் இங்கே ப்ளஸ் இருக்கா அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு பிளஸ்ன்னு வந்துடும் அண்ட் இது ரெண்டு ஆட் பண்ணும்போது மைனஸ் ஃபோர்டின் கிடைக்குமா அப்போ ஏ மைனஸ் எயிட் இன்டூ ஏ மைனஸ் சிக்ஸ் இஸ் ஈக்வல் ஜீரோ ஏ மைனஸ் எயிட் இஸ் ஈக்குவல் ஜீரோ ரெண்டு இதுக்கும் தனித்தனியாக நம்ம ஜீரோ போட்டு எழுதணும்னா ஏ இஸ் ஈக்குவல் டு எயிட் அண்ட் ஏ மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டால் ஏ ஈக்குவல் நம்மளுக்கு சிக்ஸ் இப்போ ஏவோட வேல்யூவே நம்மளுக்கு ரெண்டு கிடைச்சிருக்கு அப்போ இதை வந்து பி இஸ் டு ஃபோர்டீன் மைனஸ் இதில் நம்ம வந்து சப்ஸிட் பண்ணால் பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இதில் வந்து ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு எயிட்டாக இருக்கும் பி பார்த்திங்கன்னா பி இஸ் டு ஃபோர்டீன் மைனஸ் அப்போ வேல்யூ வந்து இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணுன்னா நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்னு கிடைக்கும் and A வந்து நம்மளுக்கு சிக்ஸாக இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா பிஇஸ் ஈக்வல் டு ஃபோர்டீன் மைனஸ் சிக்ஸ் அண்ட் பிஇஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எயிட்டின் கிடைக்குமா அப்போ இது பார்த்தீங்கினா நம்ம ரெண்டு answer நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் வருது ஏ எயிட்டாக இருக்கும் போது நம்மளுக்கு பி பார்த்தீங்கன்னா சிக்ஸாக இருக்குது இதில் வந்து ஏ சிக்ஸாக இருக்கும் போது நம்மளுக்கு பி வந்து எயிட்டாக இருக்குது அப்போ நம்மளுக்கு இதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க த ஃபைண்ட் ரிமைனிங் டூ அப்சர்வேஷன் ரிமைனிங் டூ அப்சர்வேஷன் சொல்லும் போது நம்ம சிக்ஸ் அண்ட் எயிட்னு இருந்தால் போதும் அவ்வளோதான் அனுசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட எயிட் பாயிண்ட் ஒன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்